எனது அன்பு நேயர்களே, வணக்கம். பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மகர ராசி அன்பர்களே, ராசி மகரம் லக்னம் எதுவானாலும் ஏழரை சனியினுடைய அந்த பிடியில இருந்து மெல்ல மெல்ல விலகி வரக்கூடிய சூழ்நிலையில் வக்ர சனியாக இரண்டாம் இடத்திலிருந்து இப்போது சனி பகவான் அவருடைய பார்வை என்பது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது. அந்த அஷ்டமஸ்தானத்தில் நிகழக்கூடிய ஒரு அமாவாசை. இந்த அமாவாசை ஏன் சிறப்பு பெறுகிறது, இதனுடைய சோடசக்கலை நேரம் எப்படி, ஒரு லட்சத்தை உணர்ந்து நீங்கள் தவக்கோலத்திலே ஒரு இரண்டு மணி நேரம் இருக்கும்போது நீங்கள் நினைத்ததை தரக்கூடிய அல்லது நினைத்ததை பெறக்கூடிய ஒரு விஷயத்தை, மும்மூர்த்திகள் அல்லது பிரபஞ்சத்தினுடைய இயற்கை அருள் என்பது உங்களுக்கு தரும் என்பதை பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம். 15/9/2023 சோபக்கிருது ஆவணி 29 வெள்ளிக்கிழமை, இந்திய நேரப்படி காலை 6:51 AM முதல் 8:51 AM வரை காலை வேளையிலே வருகிறது. ஆகினாலே பொதுவாக எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு வசதியான நேரம்தான். வேலைக்கு வேக வேகமாக கிளம்பி கொண்டிருப்பவர்கள் மட்டும் சற்று இதை கடைபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் கூட கடைபிடிப்பது என்பது சிறப்பானது. என்ன, 2 மணி நேரம் ஒரு தவக்கோலம், ஒரு தியானக்கோலம். உங்களுடைய இல்லத்திலே உங்களுடைய பூஜை அறையோ அல்லது ஏதேனும் ஒரு இடத்தை, இல்லத்தையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தி உங்களுடைய மனதில் ஏதேனும் ஒரு கோரிக்கையை வைத்து தொடர்ந்து அது வேண்டும் என்று, அது நேர்மையானதாக உங்களுக்கு அத்தியாவசிய தேவையாக இருக்கலாம். குறிப்பாக பணம் தேவை என்பதை பொதுவான ஒரு விஷயமாக அனைவரும் வேண்டுவது சரியாக இருக்கும். மகர ராசி என்பவர்களே, சிலருக்கு உங்களுடைய யோசனையிலே ஒரு தெளிவில்லாத நிலை, எதை செய்தாலும் சிக்கல் வருகிறதே என்று இருக்கக்கூடியவர்களுக்கு சிக்கலில்லாத ஒரு நிலையை வேண்டுங்கள். இப்படி உங்களுக்கு எது, ஒவ்வொருவருடைய பிறவி ஜாதகத்திற்கு ஏதேனும் ஒரு சிக்கல் என்பது இந்த ஏழரை சனி காலத்திலே தரும். அந்த சிக்கலிலிருந்து விடுபடுவதற்காக இந்த குறிப்பிட்ட சோடசக்கலை நேரம், இந்த சோடசக்கலை நேரம் என்பது இந்த அமாவாசை திதி முடியக்கூடிய நேரத்திற்கு 1 மணி நேரம் முன்பிலிருந்து துவங்கி முடிந்த பின்பு 1 மணி நேரம் வரை இந்த சோடசக்கலை நேரம் அமைகிறது. இந்த நேரத்தில் ஒரு ஏதோ ஒரு 5 நொடிகள் பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற இந்த மும்மூர்த்திகள் இணைந்து உங்களுடைய அந்த பிரேயர், அந்த வேண்டுதலுக்கு செவிமடித்து உங்களுக்கு தேவையான ஒரு வரத்தை தந்து விடுவதாக சித்தர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அற்புதம் இது. நிச்சயமாக ஒரு மிராக்கள் நடக்கக்கூடிய அமைப்பை இது தருகிறது. அதோடு மட்டுமல்ல, இந்த நாள் மற்ற வகைகளிலே பார்த்தால் மகர ராசிக்கு அவ்வளவு ஏற்ற நாளாக இருக்காது. அமாவாசைக்கு அடுத்த திதி துவங்கக்கூடிய நாள் 15 செப்டம்பர் 2023. ஆகையினாலே காலையிலேயே ஒரு பிரபஞ்சத்தை நோக்கி, மும்மூர்த்திகளையும் நோக்கிய ஒரு தவத்தோடு துவங்கும் போது இந்த நாளினுடைய சிறப்பு என்பது உங்களுக்கு அனுகூலமாக மாறக்கூடிய அமைப்பு. இந்த நாளில் சந்திரன் செவ்வாயோடு இணைந்து புதனனுடைய வீட்டிலே இருப்பது, இது செவ்வாய் தரக்கூடிய ஒரு சந்திரமங்கல யோகம் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே உலகத்திலே சிறந்த அறிவையும் தெளிவையும் பெறக்கூடிய, அதோடு நிலம், வீடு, வாகனம் போன்ற பொருள்களை உங்களுக்கு சேர்த்து தரக்கூடிய, பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பு இது. இப்படிப்பட்ட அந்த அமைப்பிற்கு 12ஆம் இடத்திலே சிம்ம ராசி என்பது சூரியனுடைய ஆட்சி வீடு. உத்திரம் நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். அந்த சூரியனுடைய நட்சத்திரத்திலேயே சந்திரன் பயணப்படக்கூடியது 15 செப்டம்பர் 2023. ஆகையினால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த நாள் நீங்கள் எதை நோக்கி வேண்டினாலும் சரி, இந்த 2 மணி நேரம் தவக்கோலத்திலிருந்து வேண்டுவது என்பது உங்களுடைய இல்லத்தை உள்ளத்தை தூய்மைப்படுத்தி இருக்கக்கூடிய அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திலே ஒரு அமைதி நிற்க வேண்டும். அந்த அமைதி நின்றிருக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் வேண்டும்போது ஒரு விளக்கு, ஒரு தீப ஒளி என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும். இவை எளிய முறையிலே நீங்கள் இறைவனிடம் ஏதேனும் ஒன்றை கேட்டு பெறுவதற்கான ஒரு தந்திரம். இதைத்தான் தாந்திரிக பரிகாரம் என்று சொல்லலாம். பல இடங்களுக்கு கோயில் குளம் என்று சென்று வந்தாலும், தீர்த்தங்கள் ஆடினாலும் சரி, ஏழரை சனி காலத்தில் எதுவுமே சரிபடவில்லை. பல ஆயிரங்கள் செலவழித்து யாகங்கள் செய்து பூஜை எல்லாம் செய்து ஏதேதோ பண்ணி பார்த்தும் பிரச்சனை தீரவில்லை என்று இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய இந்த ஜாதக நிலை என்பது கிரகங்கள் எப்படி வேலை செய்கிறதோ அதற்கேற்ப சில அனுகூல பயன்களை பெற வேண்டும் என்றால், இது போன்ற தாந்திரிக நேரங்களிலே அமைதியாக இருப்பது, இந்த 2 மணி நேர அமைதி
மற்ற விஷயங்களை நீங்கள் யோசிக்காமல் உங்களுடைய நல்லதை மட்டுமே நினைத்து யோசிக்கும் போது இது ஒரு பாசிட்டிவ் திங்கிங், இந்த குண்டலினி சக்தியை அதிகப்படியாக உங்களுக்கு பாசிட்டிவ் திங்கிங்கை நோக்கி செலுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது. இது குறிப்பாக அமாவாசை என்பது ஆண்களை அதிக அளவிற்கு பாதிக்கும். பௌர்ணமி பெண்களின் மீது ஒரு தாக்கத்தை செலுத்தும். இப்படி இருக்கும்போது இந்த குறிப்பிட்ட சோடசக்கலை நேரத்தில் ஆண் பெண் இருவருமே அமைதியாக இருந்து ஒற்றை இலக்கோடு ஒன்றை வேண்டி பெறுவது சிறப்பை தரும். அதுவும் மகர ராசி என்பவர்களுக்கு ஏதேனும் உங்களுக்கு புரியாத விஷயமாக இருந்தால் அதில் ஒரு தெளிவு பிறக்கும். ஏனென்றால் அஷ்டம நிலையிலே சூரியன் ஆட்சி பெற்று சூரியனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும்போது சூரியனோடு புதன் இணைந்திருக்கிறார், வக்ரகதியில் இணைந்திருக்கிறார். ஆகினாலே அஷ்டமத்தில் இத்தனையும் நடந்து கொண்டு இருக்கும்போது அதிலே வரக்கூடிய ஒரு அமாவாசையில் ஒரு 2 மணி நேரம் தவமாய் இருந்து நீங்கள் ஏதேனும் ஒன்றை பெற வேண்டும் என்று முயற்சி செய்யும் போது நிச்சயமாக ததாஸ்தி என்று உங்களுக்கு கிடைக்கும் என்று பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த சக்தி உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தும் என்று சித்தர்கள் கூறி இருக்கக்கூடிய அந்த பலனை பெற வேண்டும் என்று தான் உங்களுக்கு இந்த பதிவை தருகின்றேன். சரி, எப்படி அஷ்டமத்திலே சிறப்பு நடக்குமா என்றால், 15 செப்டம்பர் 2023 மகரத்திற்கு அதிகப்படியாக புதிய விஷயம் துவங்கினாலோ அல்லது ஏதேனும் ஒன்றானாலோ இது பெரிய அளவிற்கு நன்மைகள் தராத ஒரு நாள் போன்று இருக்கிறதே என்று யோசித்தால் குருவினுடைய பார்வை பலம் இந்த அஷ்டமஸ்தானத்திலே எந்த இடத்துல அமாவாசை நிகழ்கிறதோ எந்த ராசியில் நிகழ்கிறதோ அங்கு அற்புதமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, செவ்வாய் உங்களுடைய ராசியிலே மகர ராசியின் ராசியிலே உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் பாகியத்திலே இருந்து அவன் சந்திர மங்கள யோகத்தை உங்களுக்கு தரக்கூடிய நிலையில் நிலம் போன்ற விஷயங்களில் ஏதேனும் சிக்கல் இருந்தாலோ, புதிதாக வீடு வாகனங்கள் வாங்குவதிலோ வாங்கியதிலே ஏதேனும் தடை தாமதம் சிக்கல் இருந்தாலோ அவற்றிலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கான அற்புதமான முயற்சிகளை எடுத்தால் அந்த முயற்சி உங்களுடைய குடும்பத்திற்கு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அன்பை பாசத்தை உங்களுடைய குடும்பத்திற்குள் இணக்கத்தையும். இதனால் எப்போதுமே செல்வம் வரும்போது கூடுதலாக செலவு செய்ய முடியும். எங்கு செலவு செய்வார்கள்? பெரும்பாலும் உங்களுடைய குடும்பத்திற்கு தான் முதலிலே செலவு செய்வீர்கள். அதன் பின் உற்றார் உறவினர் என்று உங்களுடைய அந்த செலவு என்பது துவங்கும். ஆகினாலே சோடசக்கலை நேரத்தின் தவப்பயன் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பம், உற்றார் உறவினர், நாட்டிற்கும் நலன் பயக்கக்கூடியதாக அமையும். ஆகையினாலே இதை தவற விடாமல் கடைபிடிப்பது எளிய முறைதான். கடைபிடித்து நன்மைகளை பெறுவது என்பது, அப்படியே உடனடியாக நன்மைகள் இல்லை என்றாலும் கூட அந்த 2 மணி நேரம் மென்டல் ரிலாக்ஸேஷன் அண்ட் பீஸ், அந்த அமைதி நிலை என்பது உங்களுக்கு மிகப்பெரிய மன மாற்றத்தையும் சிந்திக்கக்கூடிய திறனையும், இதனால் தொழில், கல்வி, வியாபாரம், குடும்பத்தில் மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு தந்துவிடும். துபாய் மற்றும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் பகுதிகளுக்கு 15 செப்டம்பர் அதிகாலை 4:39 முதல் 6:39 வரை சோடசக்கலை நேரம். நியூயார்க் யுஎஸ்ஏவில் செப்டம்பர் 14 மாலையில் 8:39 முதல் 10:39 வரை. சிட்னி ஆஸ்திரேலியாவில் செப்டம்பர் 15 10:39 காலை முதல் 12:39 வரை. உங்களுடைய உள்ளூரில் இருக்கக்கூடிய ஊரில் எப்போது சோடசக்கலை நேரம் என்று துல்லியமாக அறிய உங்களுடைய உள்ளூர் பஞ்சாங்க குறிப்பில் அமாவாசை திதி முடிவடையக்கூடிய நேரத்திற்கு 1 மணி நேரம் முன்பு துவங்கி முடிந்த பின்பு 1 மணி நேரம் பின்பு வரை மொத்தம் 2 மணி நேரம் சோடசக்கலை நேரமாக அமையும். எனது அன்பு நேயர்களே, சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஷேர், லைக், சப்ஸ்கிரைப், பிரெஸ் பெல் பட்டன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.